நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சச்சினோட ஆட்டோ பயோகிராபி புக்கை பத்தி நம்ம எத்தனையோ நியூஸ் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அவுட் சைட்ல தொடர்ந்து பிரேக்கிங்கும் பண்ணிருக்கோம். ஆனா எவ்வளவோ சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சச்சினை பத்தி புக்ல வந்து நம்ம படிச்சிருந்தாலும் சச்சினோட லைஃப் பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அவர் கூட விளையாடின நம்ம கிரிக்கெட் பிளேயரான ஹேமந்த் பதானி நம்ம கூட இருக்காரு. வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ சார். தேங்க்யூ. நீங்க வந்து என்னால மறக்கவே முடியாத ஒரே ஒரு டோர்னமெண்ட் நீங்களும் சச்சின் தான். நீங்க 52 அகேன்ஸ்ட் ஜிம்பாபே, அவர் மட்டும் இல்லாம அவரும் நாட் அவுட், நீங்களும் நாட் அவுட் 78 இருக்கும்போது. சோ அந்த தாட்ஸ் வந்து குயிக்கா கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக வாஸ் இன் 2001 நினைக்கிறேன், இன் ஜிம்பாப்வே. அண்ட் நம்ம இந்த மேட்ச் ஆடுறது ஹராரே நினைக்கிறேன். ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங் கேமு, டஃப் கண்டிஷன்ஸு. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக இந்தியா வெளியில் ஆடிந்தேன். அண்ட் அப்போ இருக்க ஜிம்பாப்வே டீம் வாஸ் ஆக்சுவலி வெரி குட் சைட், நல்ல டீம். அப்போ ஹீட் ஸ்ட்ரீக்கு, ஆண்டி ஃபிளார், கிராண்ட் ஃபிளார், நல்லா வெரி குட் சைட். அண்ட் நம்ம இனிஷியலாக வி லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் விக்கெட் வெரி குவிக்லி. அண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, லக்ஷ்மண் வாஸ் டு பேட் நம்பர் 3. நான் அவர் ஃபீல்டிங் பண்ணும்போது அவர் கையில் அடிபட்டுறோம். ஸோ அவர் இல்லாத இன்ஜுரி, அவர் 3 போக மாட்டார். ஸோ த டீம் டிசைட் பண்ணாங்க நீ நம்பர் 3 ஆட போற. நான் சரி ஓகே, அப்படிதான். அவர் டீம் பேட்ஸ்மேன்னாலே ரொம்ப டிமாண்ட் தான், கரெக்ட். அண்ட் நான் தமிழகத்தில் நம்பர் 3 ஆடிந்தேன். ஸோ டிசைட் நீ நம்பர் 3 போற. அண்ட் அந்த இட்லி கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று வெளியில் ஆடுறேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு நம்பர் 3க்கு ஆட போறேன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட் வேற ஐவென்ட் நம்பர் 3. பட் சச்சின் அவர் உள்ள இருந்தாரு, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது உள்ள நீங்க இனிஷியல் போகும்போது சச்சின் ஒரு எப்பவுமே அந்த சாதாரணமா இருக்கும்போது ஒரு சீனியர் பிளேயர் ஆடும்போது கொஞ்சம் நர்வஸ் இருக்குமே. அப்ப வந்து என்ன மாதிரியான டிட்பிட்ஸ், சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அந்த மாதிரி அவர் சொல்லாரு, ஒரு மேட்ச் மாதிரி எடுத்துக்கோ, வேற மேட்ச் மாதிரி எடுத்துக்கோ, ரொம்ப யோசிக்காத. சென்டர்ல என்ன பண்ணுவியோ, பாலை பார்த்து ஆடுறேன், அது மட்டும் பண்ணு. நம்பர் 3 ஆடுற, வெளியூர்ல ஆடுற, ஜிம்பாப்வேல ஃபர்ஸ்ட் டைம் ஆடுற, எதுவும் யோசிக்காத, போய் ஆடு. நீ நம்பிக்கை வச்சு ஆடு, அண்ட் யூல் டூ வெல். And things went by. நல்லா போச்சு, நல்லா ஆடணும். அண்ட் இவென்ச்சுவலி தேர் வாஸ் அ பாயிண்ட் இன் தி இன்னிங் வேர் நான் ஒரு 45-44 இருந்தேன். அண்ட் ஹீ வாஸ் ஆல்ரெடி பாஸ்ட் 50. நான் அவர்கிட்ட ஒரு ஜோக்காக கேட்டேன், ஐயா நான் ஒரு 50 அடிச்சிடறேன் ஐயா, ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் ஆடுறேன், ஒரு 50 நான் அடிச்சிடறேன். இஸ் சரி, நீ ஆடு ஆடு, அது இட் வில் ஹேப்பன், நீ எப்படி யோசிக்காத. அண்ட் லக்கிலி இட் ஸோ ஹேப்பன் தட் மீடியம் பேஸ் லெஃப்ட் ஆர்ம் போலர் போட்டான், ஒரு மாதிரி ஷார்ட் பால் போட்டான், நான் 6 அடிச்சிட்டேன். கரெக்டா 50 அடிச்சோம், அண்ட் வி வான் தி கேம். சூப்பர். சோ இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஆன் டைம். ரெண்டுமே இப்ப எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கு. அதாவது நாங்க எல்லாருமே இப்ப ஃபார்வர்ட்ல எல்லாமே ஸ்கிரீன்ல தான் பாத்துருக்கோம். டென்லிகர் வந்து ஆன் ஸ்கிரீன்ல பாத்துருக்கோம், பிகைண்ட் த ஸ்கிரீன்லயும் பாக்கினாலும் அவரோட ஹேண்ட்ல வந்து ரொம்பவே சாஃப்ட்னு தான் பல பேர் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம பிகைண்ட் த ஸ்கிரீன்ஸ் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம் ஏரியால அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவர் ஜென்ரலாகவே வெளியில் தெரியறதுக்கு ரொம்ப சீரியஸான ஆள் மாதிரி தெரியாது, பட் இன்சைட் தி ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப ரிலாக்ஸ்டு. நம்ம ஹி நெவர் கம்ஸ் அக்ராஸ் லைக், ஓ நான் சச்சின் டெண்டுல்கர், நான் ரொம்ப பெரிய பிளேயர், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட உட்காந்தது வாஸ் பிக்ட் ஃபார் த இந்தியா ப்ராபபிள்ஸ். அண்ட் இது ஆடினது நம்ம பூனாவில் ஆடணும், இந்தியன் கேம்ப் வச்சுருந்தாங்க அப்போ, கபில் தேவ் கோச்சாக இருந்தார். அண்ட் ஏன் குட் ஃபார்ச்சூன், எனக்கு கிடைச்ச சீட்டு சச்சினோட நெக்ஸ்ட் சீட்டு. And I was like, ஐயோ இவர்கிட்ட உட்காரணும். ஒரு ஸ்பெஷல் சீட் தனியா அப்படி இருக்குமா? அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல். அவர் எப்பவுமே பஸ்ல, டீம் பஸ்ல ஃபர்ஸ்ட் சீட்டை தான் உட்காருவாரு. அவர் எப்பவுமே அங்கதான் உட்காருவாரு. அண்ட் இது என்ன, நான் ஆடினது ஒரு 5-6 இயர்ஸ் ஆடினேன், பட் அது முன்னல இருந்து கூட பசங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ஆடின பசங்க கூட நான் பேசியிருக்கேன், ரீசன் ஆடின பசங்க கூட நான் பேசியிருக்கேன். இப்போ கூட அவர் அங்கதான் உட்காருவாரு. அவருக்கு அந்த லக்கோ, அவருக்கு அந்த ரெஸ்பெக்டோ, பட் அவர் அங்கதான் உட்காருவாரு. அவர் பேக் இருக்கு இந்த பக்கத்துல, அவர் இங்க உட்காந்துருப்பாரு, வாக்மேன் போட்டுன்னு, கணி போட்டுன்னு. As usual, ritual மாதிரி அவர் மேட்ச் படி பேச மாட்டாரு, குவாய்ட்டா உட்காந்துருப்பாரு மேட்ச். அதாவது நீ இப்ப ஒரு ஒருத்தருக்கு ஒரு 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 சென்டிமெண்டல் இருக்கும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வந்து இப்படி போவாங்க இல்ல ஏதாவது ஒரு கடவுளை வேண்டி பாக்க. ஆனா சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து நீங்க ஆப்வியஸா அவர் கூட சேர்ந்து விளையாடி இருக்கீங்க. 50 அடிச்ச பிறகு அடுத்து 2000-2004 யூ ஹேவ் மார்க்கபிள் ஸ்டெப் அப் இன் இந்தியன் கிரிக்கெட் டீம். சோ அதுல லைட்டர் மூமெண்ட்ஸ்ல என்னென்ன இன்க்ளூட்ஸ் வேல்யூ ஆடடா இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது? ஏதாவது மெயின் திங் அவர்கிட்ட கத்துனா தட் அவர் எப்பவுமே சொல்லுவாரு, முன்னாடி இருக்க மேட்சும் ஃபியூச்சர் பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, ஸ்டே இன் த ப்ரெசன்ட். முன்னாடி இருக்க மேட்ச் 0 வச்சிருக்கலாம், 100 வச்சிருக்கலாம்,
பட் டோன்ட் கேரி இட் த நெக்ஸ்ட் மேட்ச். அது மேட்ச் முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் அடுத்த மேட்ச் ஆடுறீங்க, இந்த மேட்ச் பற்றி யோசிங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மேட்ச் எப்படி ஆட போகிறோம், எந்த போலரை எப்படி ஆட போகிறோம், எந்த ஃபீல்டு, எங்கே ஆடுறோம், என்ன கண்டிஷன்ஸு. டோன்ட் கேரி ஃபார் திங்ஸ், ஸ்டே இன் த ப்ரெசன்ட் அண்ட் டோன்ட் இவன் கோ இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. ஓ இது பண்ணால் இது வரும், இது பண்ணால் நல்லா ஆடும், மேபி ஐ கெட் மோர் மணி, மேபி ஐ கெட் மோர் ஃபேம், எதுவும் யோசிக்காதீங்க. ஸ்டே இன் த ப்ரெசன்ட். இஃப் யூ கேன் ஸ்டே இன் த ப்ரெசன்ட் கண்டிப்பாக யூ டூ வெல். பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் தட் இஸ் நீங்கள் அங்கே ப்ரெசென்ட்ல இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி தான் யோசிப்பீங்க, மற்றதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. பழசும் யோசிக்க மாட்டீங்க, முன்னருக்கும் யோசிக்க மாட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த போலர் ஆடணும், இந்த போலர் ஆடணும், எப்படி ஆட போகிறோம், என்ன பண்ண போகிறோம். அவரது பண்ணால் நீங்கள் ரெகுலராக அதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க நிச்சயமா. ஆனால் வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு, ஏன்னா வந்து நீங்கள் ஆன பீரியட் அதாவது இன்னும் டஃப் காம்படிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்தியன் டீம்ல இப்போ ஐபிஎல் வந்ததுனால இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஈஸியாக ஆயிடுச்சு, ஓப்பனாக இந்த பையன் நல்லா விளையாடுறான் அப்படின்ட்டு. உங்களுடைய பிளாட்ஃபார்ம் அங்கே போகும்போது ஒரு சில சர்ச்சைகள்லாம் மக்கள் மத்தியில், ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிரிக்கெட் பிளேயர் போனால் ரொம்ப ஷைன் பண்ண முடியாது, பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்கள வந்து எப்படி உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சீனியர் பிளேயர்ஸ் வந்து சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் இல்லை மற்ற பிளேயர்ஸாக இருக்கட்டும், எப்படி உங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும்? ஒரு ஒரு தமிழ்நாட்டு வியூகங்களுக்கே ஒரு பெரிய இது வரைக்கும் ப்ரொஃபஷனலாக போய் சேர்ந்தது இல்லை, அதுவும் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ரீஜனலில் வந்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். என்ன தெரிஞ்ச வரைக்கும் அங்கே போன அப்புறம் இந்தியன் டீமுக்கு போன அப்புறம் நீங்கள் தமிழ்நாடுவோ, நீங்கள் பெங்கால்லேருந்தோ, கல்கட்டாலேருந்தோ, இல்லைன்னா பாம்பேலேருந்தோ, அந்த டிஃப்ரென்ஸே கிடையாது. யூ ஆர் லைக் அ ஃபேமிலி, ஒரு குடும்பம் மாதிரி இருக்கீங்க அங்கே. நீங்கள் டெய்லி உட்காருவீங்க, மேட்ச் ஆடுவீங்க, மேட்ச் முடிச்சிட்ட அப்புறம் சாயங்காலம் போவோம், இல்லைன்னா டே நைட் மேட்ச்னா நெக்ஸ்ட் டே வில் கோ ஹாவ் லன்ச் டுகெதர். உட்காந்துட்டு ஆஸ் எனி ஃபேமிலி மெம்பர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுன்னு கலாட பண்ணின்னு கூத்தடிச்சுக்கின்னு. பட் அகெயின் வென் இட் கம்ஸ் டு ஒர்க், ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா, வேலை வந்துச்சுன்னா, யூ கெட் பேக் டு ஒர்க். பட் அதர்வைஸ் வீர் ஆல் வெரி ஃபன் லவிங். ஜென்ரலாக இருக்கிற மாதிரி நம்ம பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம். நிச்சயமே நான் வச்சுங்க, இந்த மாதிரி எந்த சர்ச்சைகளும் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் ஃபன் லவிங், டேலண்ட்டுக்கு எப்பவுமே முன்னுரிமை இருக்கு. நிச்சயமா சச்சினும் இவரும் வந்து விளையாடின ஜிம்பாப்வே டவரில் கண்டிப்பாக இவர் 50 அடித்தது வந்து மறக்க முடியாத ஒன்றா இருந்தாலும், பல ரசிகர்கள் சச்சினை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கிரிக்கெட் சச்சின், இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லைங்க. சச்சினாலே கிரிக்கெட் தான். அவருடைய 24 கால வருஷத்தில் அந்த கிரிக்கெட் வாழ்க்கையில் வந்து அவர் செய்யாத சாதனையிலே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் போகாது, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் இன்னும் பல ஆண்டுகள் வந்து தொடர்ந்து சொல்லும் விதமாக தான் அவருடைய சுயசரித புத்தகம் வெளியாகிருக்கு. அந்த புத்தகத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சச்சினை பற்றி கல்லூரி மாணவர்கள் மனதில் என்ன இருக்குது அதை பற்றி இப்போ கேட்கலாம். சச்சின்னா காட் ஆஃப் த கிரிக்கெட், டான் ஆஃப் த கிரிக்கெட். அவர் அவுட் ஆன உடனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போய்டும் டிவியை, ஆனால் இப்போலாம் இல்லாதது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. காட் ஆஃப் கிரிக்கெட், 100 கோடி மக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஏற்றவங்க அவங்க, அதுவும் ரொம்ப சிம்பிளானவங்க. அதுவும் என்ன சொல்லணும்னா, என்ன அவங்க தான் சொல்லியிருக்கு எப்படி விளையாடுறதுன்னு, என்ஜாய் த கேம் அண்ட் சேஸ் யூர் ட்ரீம்ஸ், அது வாழ்க்கையிலே செஞ்சு காட்டினவங்க அவங்க. அவர் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நடிப்பார், ஆனால் அந்த ஆல்கஹால் பியூரேஜஸ் அந்த சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது பெரிய கான்ட்ரவர்சி வந்து சேப்பல் புக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து போயிட்டுருக்கு. சேப்பல் 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 வந்து ரிங் மாஸ்டர் அப்படின்னு போயிட்டுருக்கு. அதாவது உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இது நிஜமாகவே உண்மையா இல்லை என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, அவர் சொல்லியிருக்காருன்னா ஏதாவது கொஞ்சம் இருக்கணும். அண்ட் அவர் சப்போர்ட் பண்ணி நிறைய பிளேயர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஷேவாக்கும் சொல்லியிருக்கான், ஜகீர் கானும் சொல்லியிருக்கான், ஹர்பதும் சொல்லியிருக்கான், சௌரவும் வேமெண்டாக சொல்லியிருக்கான். ஸோ ஏதாவது ஒன்று இருக்கும், காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் என்ன தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. பட் அகெயின் ஹேவிங் செட் தட், நான் அந்த பொசிஷனில் இல்லை, நான் இப்போ ஆடலை. எனக்கு வந்த எல்லா இன்ஃபர்மேஷன் வந்ததும் எல்லாம் பசங்க கிட்ட வந்த இன்ஃபர்மேஷனோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. பட் மை வியூ பாயிண்ட் இஸ், இவர் இவ்வளோ பிளேயர், பெரிய பிளேயர், அண்ட் இவ்வளோ மற்ற பிளேயர்ஸும் கூட இதை பற்றி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அண்ட் அந்த ஸ்டேஜ் ஆஃப் டைம் நீங்கள் கிரிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போச்சு. நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப இன்செக்யூராக இருந்தாங்க, ஐயோ நாளைக்கு நான் ஆடுவேண்ணா, நாளைக்கு நான் ஆட மாட்டேண்ணா, என்ன ஆட வைப்பாங்களா இல்லையா, யார் ஆட போகிறோம். அண்ட் இந்த மாதிரி பசங்க யாருன்னு நான் சொல்கிறேன்னா, எல்லாம் சீனியர் பசங்க, நாட் தட் சின்ன சின்ன பிளேயர்ஸ், எல்லாம் சீனியர் பிளேயர்ஸ். அவங்க எல்லாம் இவ்வளோ வருஷம் ஆடி இருக்காங்க, அவங்களும் நீங்கள் இன்செக்யூராக நீங்கள் ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா ஒரு மாதிரி டீம் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இதில் ஏதாவது கொஞ்சம் இன்னும் இருக்கும், இல்லை இல்லாமல் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகவே ஆகுது. ஓகே, அப்போ நிச்சயமாக ஒரு பார்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டேபிள் இல்லாத பொறுத்தில் அடுத்த செட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் சேஞ்சஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். வேர்ல்ட் கப் ஜெயிச்சது தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கிய தருணம்,
அப்படின்னு இவர் தெரிவிச்சிருக்காரு. வேர்ல்ட் கப் அப்போ நீங்கள் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் டீமோட தமிழ்நாடு கிரிக்கெட் டீமோட க்ளோஸாகவும் இருக்கீங்க. ஸோ இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சது எத்தனையோ பிளேயருக்கு எத்தனையோ கப் அடிச்சிருந்தாலும் வேர்ல்ட் கப் வின்னிங் வந்து மறக்க முடியாததாக இருக்கும். அதை பற்றி ஏதாவது லைட்டர் மூமெண்ட் ஏதாவது இருக்கா, ஷேரிங் தாட்ஸ் ஏதாவது? பசங்க வந்துட்டு அஸ்வின் கூட இப்போ தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர் தான், அப்புறம் சச்சின் கூட விளையாடி வேர்ல்ட் கப் ஜெயிச்சது ஏதாவது கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது பிகைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஏதாவது இருக்கா? இதை பற்றி நான் அவ்வளோவா யார்கிட்டையும் நான் பேசலை, அஸ்வின் கிட்ட இதை பற்றி நான் பேசலை. நீங்கள் நல்ல பாயிண்ட் இது, ஆக்சுவலாக கேட்கணும் அவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணலன்னு. பட் ஆனஸ்ட்லி இதை பற்றி நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை. பட் ஆஸ் யூ சேட், திஸ் இஸ் ப்ராபப்ளி த பிகஸ்ட் திங். அவரே சொல்லியிருக்காரு, நான் 20 இயர்ஸ் கரியரில் எனக்கு லாஸ்ட்டில் இந்த வேர்ல்ட் கப் சம்திங் விச் வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் மை லைஃப், அது கூட எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் ஹி வாஸ் ஜூபிலண்ட் அபவுட் இட். அட் ஹீ சேட், இவ்வளோ வருஷம் நான் ஆடிருக்கேன், எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எல்லா ரெக்கார்ட்ஸ்லாம் உடச்சிருக்கேன், 10,000 20,000 ரன் வச்சிட்டேன், 100 சென்ச்சுரி அடிச்சிட்டேன். பட் வேர்ல்ட் கப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுலேயே சிக்னிஃபிகன்ஸ், வேர்ல்ட் கப்போட சிக்னிஃபிகன்ஸ் தெரியுது. தட் வேர்ல்ட் கப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அ பிளேயர் வாண்ட்ஸ் டு கெட். அது அது இல்லாமல் ஒரு லைஃப் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் ஒரு பிளேயருக்கு, எஸ்பெஷலி அவர் மாதிரி பிளேயர். இவர் ஆடிருக்காரு, இவ்வளோ ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு அவர், என்ன என்ன தெரிஞ்சு 5-6 வேர்ல்ட் கப் ஆடிருக்காரு. பட் அவருக்கு லக்கு கடைசியில வேர்ல்ட் கப் தான் கிளைமேக்ஸ் தான் அவருக்கு ஃபைனலா சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, அதாவது இவ்வளவு காலகட்ட சூழ்நிலையிலும் நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த காலகட்ட சூழ்நிலை சீனியர் பிளேயர்ஸ் பயந்துருக்காங்க, செட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகி இந்தியன் டீம் தோனி தலைமையிலும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்த வேர்ல்ட் கப், இப்போ 2015 வேர்ல்ட் கப் வந்து ஆஸ்திரேலியாவில் பாதி நியூசிலாந்துலயும் நடக்கிருக்கு. இந்த செட் ஆஃப் இந்தியன் டீம்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு, ஸ்மூத்தா இருக்கா, கம்ப்ளீஷன் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸோட பொட்டன்ஷியல் என்ன மாதிரி வந்திருக்கு? இல்லை, என்ன தெரிஞ்சு இந்தியன் டீம் ஓடியோவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் ரைட்னோம், ஈஸிலி அந்த பெஸ்ட் டீம் ரைட்னோம். அண்ட் என்ன தெரிஞ்சு அவங்க ஃபேவரட்ஸ், கண்டிப்பாக அவங்க எனக்கு ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அகெயின், ஹேவிங் செட் தட், ஜெயிக்கிறது ஒதப்படுறது அவங்க போனப்புறம் தான் தெரியும். பட் அவங்க இருக்க இப்போ ஸ்கில்ஸு, அவங்க இருக்க இப்போ பிளேயர்ஸு, அவங்களுக்கு ஒன் டே கிரிக்கெட் எப்படி ஆடணும், எந்த பிளேயர் எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறான், எந்த பிளேயரோட என்ன ரோலு, என்ன பர்ஃபார்ம் பண்ணணும், என்ன ஜாப் அவனுக்கு, எல்லாருமே எல்லாம் கிளியரா இருக்காங்க, எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு இதான் வேலை, எனக்கு இதான் பண்ணணும். இப்போ நீ விராட் கோலி பாத்தீங்கன்னா 6,000 ரன் ஒன் கிரிக்கெட்ல, 20 ஒன் கிரிக்கெட்ல, அவர் நம்பர் 3 உள்ள போறாருன்னா அவருக்கு கிளியரா தெரியும் இதான் என் ரோல், யார் ரோல் 50 ஆடணும், யார் ரோல் ஒரு பக்கம் ஆடணும். சுரேஷ் ரெய்னா என் ரோல் டப்பு 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 ரன் அடிக்கணும், குயிக்கா 50 அடிக்கணும், குயிக்கா 60 அடிக்கணும், குயிக்கா ரன் அடிக்கணும். ரோஹித் சர்மா ஓரா 264, அன்பிலீவபிள். இப்போ எனக்கு யாரையாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சொல்லியிருந்தாங்கன்னா, யாராவது ஒரு கிரிக்கெட்டர் ஓடியாவில் 200 அடிக்க போறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன், டே ஜோ அடிக்காடா தேடா பண்ணுவேன். இப்போ நீங்க 264 ஒரு பிளேயர் அடிக்கிறான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது 3வது 4வது 200, 2 ரோஹித் அடிச்சிருக்கான், 1 சேவாக் அடிச்சிருக்கான், 1 சச்சின் அவரே அடிச்சிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அன்பிலீவபிள். அண்ட் கமிங் பேக் டு வாட் ஐ சேயிங், நம்ம பசங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் இதான் வேலை, இதான் ரோல். அஸ்வினுக்கு அவன் ரோல் தெரியும், அவன் ரோல் இதான் பண்றது. புவனேஷ்குமாருக்கு அவன் ரோல் தெரியும், தோனிக்கு சொல்லவே தேவையில்லை, அவரு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்குமே இல்லை இந்த சைட்ல. கடைசியா வந்து இந்தியன் டீமுக்கும் வந்து டஃப் காம்படிஷன்ஸ் வேர்ல்ட் கப்ல எந்தெந்த டீம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியா எப்பவுமே நல்ல சைடு, அவங்களுக்கு அவங்க ஹோம் கண்டிஷன்ல எப்படி ஆடணும்னு தெரியும். அண்ட் ஆல்சோ பிசிக்கலி வெரி ஸ்ட்ராங் சைடு. ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், நாட் ஓன்லி கிரிக்கெட் ஸ்கில்ஸ். என்ன ஆகும்னா, நீங்கள் மேட்ச் டு மேட்ச் ஆடணும், நீங்கள் ட்ராவல் பண்ணணும், திருப்பி வேறு ஊருக்கு போகணும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், அங்கே மேட்ச் ஆடணும். ஸோ ஆன் அ லாங் டோர்னமெண்ட்டு சம்டைம்ஸ் ஒரு பிளேயர் இன்ஜர் ஆகிற சான்ஸ் இருக்குது, ஒரு பிளேயர் டயர்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது, ஃபெட்டிக் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஃபெட்டிக்னா ஐயோ மென்டலாக, ஐயோ டயர்ட் ஆகிட்டோமே, ஐயோ முடியலையப்பா, எவ்வளோ மேட்ச் இன்னும், அது என்ன பண்ணாலும் நீங்க இந்தியா ஆனாலும் ஒரு ஸ்டேஜ்ல வர சான்ஸ் இருக்கு, வரலாம் நிச்சயமா. கண்டினியூ ஸ்ட்ரெஸ் வர்க், கரெக்ட் ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அது எப்படியோ நீங்க என்ன எவ்வளோ நீங்க ஃபோக்கஸ்ட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், அது சில வாட்டி ஆகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஸ்டே ஸ்ட்ராங். அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் குட் அட் தட், அவங்க ரொம்ப நல்லா, அவங்க ஜென்ரலாக அவங்க இந்த சுச்சுவேஷன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் அவங்க ஊர்லேயே ஆடுறாங்க, ஹோம் சப்போர்ட் வேறு இருக்கும். ஸோ தேர் ப்ராபப்ளி ஒன் சைட் விச் இஸ் ஃபேவரட். அண்ட் சவுத் ஆப்ரிக்கா கூட எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சிருக்காங்க, குட் பிளேஸ் ஆன் த டாப் ஃப்ரண்ட்ல ஏபி டி வில்லியர்ஸ் இருக்காங்க. ஆனால் சவுத் ஆப்ரிக்கா அன்ஃபார்ச்சுனேட்டா லக் தான் ஃபேவர் ஆகுது, அது எல்லா வாட்டியும் ஆகுது. பட் ஹோப்ஃபுல்லி இட் மே சேஞ்ச் திஸ் டைம், தெரியல அது எதுவும் தெரியல. பட் பட் அஸ் எ சைட் ரொம்ப நல்ல சைட், அவங்களும் நல்ல சைட். குவின்டன் டிகாக், ஹாஷி மாம்லா, பார்னே மார்க்கல், டி வில்லியர்ஸ், டேல் ஸ்டேன், ரொம்ப நல்ல சைட், வெரி பேலன்ஸ் சைடு.
எனக்கு தெரிஞ்சு தீஸ் ஆர் தி சைட்ஸ் வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் இருந்தாலும் நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஆல்மோஸ்ட் டிக்கெட்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 52,000 டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகி சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் வந்து வேர்ல்ட் கப்புக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூஸ்ட் கொடுக்கும்? அது மட்டும் இல்லாமல் நிஜமாவே ஒரு டஃப் ஃபைட் இருக்குமா அதுக்கும் அந்த போட்டிகளோட பர்சனல் கன்சர்னா? என்ன தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்ட் கப்பில் பாகிஸ்தானோட தோற்றதே கிடையாது. ஸோ அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும், அந்த ட்ரெண்டு போயினே இருக்கணும். நம்ம இந்தியா பாகிஸ்தானை திருப்பி அடிக்கணும் வேர்ல்ட் கப் மேட்சில். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு இந்தியன் ஃபேனுக்கு அதோட பெட்டர் சுச்சுவேஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த மேட்ச் இஸ் அ பிக் மேட்ச். என்ன ஸ்டேஜ் ஆஃப் டோர்னமெண்ட் இருந்தாலும் எது எந்த டீம் எங்கே இருக்கோ அப்போ டசன்ட் மேட்டர். எண்ட் ஆஃப் த டே இந்தியா பாகிஸ்தான் அடிக்கணும் அண்ட் அடிப்போம். நிச்சயமா சார், எங்க கூட வந்து நிறைய தாட்ஸ், சச்சினோட தாட்ஸ், அது மட்டும் இல்லாம இந்தியன் டீமோட டிராவலிங், 2015 வேர்ல்ட் கப் எப்படி இருக்கும், பல லைட்டர் மூமெண்ட்ஸ், பகல பிகைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் எல்லாமே தேங்க் பண்ணிருந்தீங்க, எல்லாமே ஷேரும் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்ஸ் சூப்பர். தேங்க்யூ.